நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சேலத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் பழைய பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் 5வது பெரிய நகராக உள்ளது சேலம். இங்கு தற்போது பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் என இரு பேருந்து நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு வருகின்றது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறநகர் பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகின்றன. கடந்த 50 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் பழைய பேருந்து நிலையத்திற்கு தினமும் சுமார் 50,000 பேர் வந்து செல்கின்றனர். அதனால் இந்த பேருந்து நிலையம் தற்போது இட நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. ஜனங்கள் வந்து தினமும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் இன்னைக்கு பஸ் ஏறுறாங்க இறங்குறாங்க. ஆனால் அன்னைக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து டவுன் பஸ்ஸு மப்சல் எல்லாத்துக்குமே இந்த பஸ் ஸ்டாண்டு போதுமானதாக, இன்றைக்கி ஜனத்தொகை அதிகமானதுனால இந்த பஸ் ஸ்டாண்டு பத்தலை. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்க, ஜனங்களுக்கு நல்லாயிருக்கும். பஸ்ஸு அதிகமாக இருக்குது, ஆனால் ஜனங்கள் அந்த பஸ்ஸுக்கு தகுந்த ஜனங்களுக்கு தகுந்த பஸ் ஸ்டாண்டு இல்லாது இதை கொஞ்சம் விரிவு பண்ணி கொடுத்தா ஜனங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே இட நெருக்கடி ஒருபுறம் என்றாலும் கடைகளின் ஆக்கிரமிப்புகளால் பேருந்து நிலையம் மேலும் சுருங்கிவிட்டதாக கூறுகின்றனர் ஓட்டுநர்கள். சின்னதாகிறதுனால மக்கள் நிற்கிறதுக்கும் இடம்லாம், வண்டி போகிறதுக்கும் வழி இல்லை. இருக்கிறத சின்னதாக ஒரே ஒரு வண்டி தான் வெளியே போவோம். அதே மாதிரி உள்ளே வரும்போது ஒரு வண்டி தான் உள்ளே வரும். உள்ளே வந்து எல்லா வண்டியும் நிற்கிறதுக்கு இடம் இல்லை சரியானபடி. அது வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் கடை இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப இன்னும் சிரமமாக இருக்குது. மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு குளிக்கவோ ஓய்வு எடுக்கவோ தனியாக அறைகள் எதுவும் இல்லை என்று கூறுகின்றனர் போக்குவரத்து கழக ஊழியர்கள். குடிக்கிறதுக்கே தங்குறதுல இடம் இல்லை. பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. என்ன நல்லா பெருசு பண்ணி கட்டினாங்களோ நல்லா யூஸாக இருக்கும். பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த அரசு இதுவரை எந்த முயற்சிகளும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர்கள். மேலும் பேருந்துகள் உரிய இடத்தில் நிறுத்தப்படாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறுகின்றார் ஆட்டோ ஓட்டுநர்கள். பஸ் ஸ்டாண்டை பெருசு பண்ண, அதாவது பஸ்ஸுகள் தான் அதிகமாகிட்டு இருக்க தவிர, இது வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டை பெருசு பண்ணணும் இந்த மாதிரி இது வரைக்கும் கவர்மெண்ட்டும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இப்போ பஸ் எல்லாம் ஃப்ரீயாக வரணும் அப்படிங்கிறது தான் அந்த புதுப்பாலம்லாம் போட்டது. இந்த புதுப்பாலத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பஸ்ஸை நிறுத்தி மெக்கானிக் வேலை பண்ணுறதுக்கும் அந்த பஸ்ஸை நிறுத்திக்கிட்டு அந்த பக்கம் யாரும் பஸ்ஸுகள் உள்ளே வர முடியாத அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க தவிர, அந்த பாலத்தை வந்து பொதுமக்கள் யூஸுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அரை நூற்றாண்டை கடந்து நிற்கும் இந்த பேருந்து நிலையத்திற்கு இதுவரை பெயர் பலகை கூட இல்லை. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பழைய பேருந்து நிலையம் இட நெருக்கடியாலும் கடைகள் ஆக்கிரமிப்பாலும் இங்கு வரும் பொதுமக்கள் பல்வேறு இடையூறுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதே சேலம் மாநகர மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்குது. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.